ஹாய் வேவர்ஸ், வேறு வேறு இனங்களை சேர்ந்த அனிமல்ஸோட டிஎன்ஏ வச்சு மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஹைப்ரிட் அனிமல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒவ்வொரு இனங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேக் டு பேக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வால்ஃபின். டோக்கியோவில் இருக்கிற கச்சியாக முன்னில் இருந்த ஃபீமேல் பட்டில் ஆஃப் டொல்ஃபினுக்கும் மேல் ஃபோர்ஸ் கில்லர் வேலுக்கும் ஏற்பட்ட காதலுக்கு அடையாளமாக தான் இந்த வால்ஃபின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வால்ஃபினோட தலை திமிங்கலத்தை மாதிரியும் மூக்கு டொல்ஃபின மாதிரியும் இருக்குமாம். ஆனால் இந்த வால்ஃபின் குட்டி பிறந்த 200 நாட்கள்லேயே இறந்துருச்சாம். இந்த வால்ஃபின் பிறந்தது தச்சையில இருந்தாலும் இதே போல ஹவாய்சி பார்க்கில் மனிதர்களால் ஃபீமேல் பொட்டில் நாஸ் டொல்ஃபினையும் மேல் ஃபோர்ஸ் கில்லர் வேலையும் கலப்பினம் செஞ்சு புதிய ஒரு வால்ஃபினை உருவாக்கியிருக்காங்க. ரேரான ஹைபிரிட் அனிமல்ஸில் இதுவும் ஒன்றுங்கிறதுனால இதோட எண்ணத்தொகையை அதிகரிக்கிறதுக்காக ஆய்வாளர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லைகர். மேல் லயனும் ஃபீமேல் டைகரும் சேர்ந்ததுனால பிறந்த அனிமலை லைகர்னு சொல்கிறோம். இந்த லைகர் புலியை விட வேகமானது. ஒரு நாளைக்கு 30 கிலோகிராம் அளவான கறிகளை மட்டும் சாப்பிடுமாம். உலகத்தில் மிகப்பெரிய பூனை இனம்னா இந்த லைகரை தான் சொல்லலாமாம். ஏன்னா சுமார் 1 டன் வெயிட்லையும் 11 ஃபீட் ஹைட்லையும் இருக்குமாம். லைகர்களால் காடுகளில் வாழ முடியாது. ஸோ ஜூல மட்டும்தான் இருக்குமாம். டைகன். மேல் டைகரும் ஃபீமேல் லயனும் சேர்ந்ததுனால உருவான இனம் தான் டைகன். இது ரொம்ப ரேரான கிரியேச்சரில் ஒன்று. பார்க்கறதுக்கு புலியையும் சிங்கத்தையும் கலந்து காணப்பட்டாலும் சிங்கம் புலி அளவுக்கு திறமையானது இல்லையாம். லைகருக்கு அடுத்தபடியாக இருக்கிற பெரிய பூனை இனம்னா இந்த டைகர்னை சொல்லலாம். சாதாரணமாக 200-300 பவுண்ட் வெயிட்டில் இருக்குமாம். அதுலேயும் மேல் டைகன் 450 பவுண்ட் வெயிட்டில் இருக்குமாம். ஜாக்லியான். கனடா ஜூவில் இருக்கிற ஒரு ஆண் ஜேக்குவார்க்கும் பென்சிகத்துக்கும் தச்சையில் ஏற்பட்ட காதலால் பிறந்தது தான் இந்த ஜாக்லியான். இப்போதைக்கு இதில் 2 மட்டும்தான் காணப்படுதான். இது ரொம்ப ரேரான ஹைப்ரிட் அனிமல்ஸில் ஒன்றுனால ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்களாம். சவன்னா கேட். ஆப்பிரிக்கா காட்டுப்பூனையையும் வீடுகளில் வளர்க்குற சாதாரண பூனையையும் சேர்ந்ததுனால பிறந்த பூனைகள் தான் சவன்னா பூனைகள். இது பார்க்க பூனையை போல இருந்தாலும் இதோட செயல்கள் ஒரு நாயை போல இருக்குமாம். நாயை போல ரொம்ப விசுவாசமாக சொல்றதே கேட்குமாம். நின்ன இடத்துல இருந்து 7 அடி உயரம் வரைக்கும் பாயுமாம். நிறைய வீடுகளில் இதை பெட் அனிமலாக கூட வளர்க்குறாங்க. அடுத்ததான் 2005 பர்படால மேல் டாங்கியையும் ஃபீமேல் ஜீப்ராவையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட உயிரினம் தான் ஜீடாங். ஆனால் 1970 3 ஜீடாங்கள் யூரோப்பியன் ஜூல இருந்ததை சொல்றாங்க. அதே போல் தான் ஜீப்ராவையும் ஹோசியும் சேர்த்ததுனால உருவானது தான் ஜோஸ். ஆனால் ஜீடாங்குக்கும் ஜோஸுக்கும் இனப்பெருக்க முடியாததுனால இவை ரெண்டும் ரொம்ப ரேரான ஸ்பீசிஸாக இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இப்போ வீடியோ இன்றைக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.